ஆண்டவருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சுசெய்யப்பருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கால ஆசிர்வாதத்தையும் வாழ்த்தையும் அரிமளம் திருத்தலத்திலிருந்து அறிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஏறெடுக்கிற வேளையில் திருக்குடும்ப திருநாள் என்று உங்கள் குடும்பம் அனைத்திற்காகவும் அரிமளத்தில் நாங்கள் ஏறெடுத்து ஜெபித்தோம். திருக்குடும்பமாக இருக்கிற இந்த திருத்தலம் சுசெய்யப்பெறும் பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியாவும் பிறந்திருக்கிற பாலகனோடு சேர்ந்து நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில சிறப்பாக திருக்குடும்ப திருநாள் திருப்பலியில வேண்டிக் கொண்டோம். இன்று திருச்சபை டிசம்பர் 27 அப்போஸ்தலரான புனித அருளப்பர் அல்லது யோவானுடைய திருநாளை கொண்டாடுகிறது. 4வது நற்செய்தி எழுதியவரான யோவானுடைய மேலான பண்புகளை நாம் நன்கறிவோம். இவருடைய அடைமொழியாக இருப்பது இவர் இயேசுவின் அன்பு சீடர், இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர், இயேசுவோடு மிக முக்கியமான காரியங்களில் அவரோடு இருந்தவர். 3 முக்கியமான த இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுகின்ற அந்த 3 பேரில் யாக்கோப்பு, ராயப்பர், யோவான் என்று சொல்லுகிற அளவிலே இவர் இயேசுவோடு எல்லா முக்கியமான நேரங்களிலும் இருந்தவர். யாக்கோப்புவையும் ராயப்பரையும் விட இவர் கல்வாரி வரை இயேசுவை பின்தொடர்ந்து சென்றவர் என்று பார்க்கிறோம். ராப்போசனத்தில் இவர் சிறப்பாக இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்து கொண்டு இயேசுவின் திருஹிருதயத்தை காது கொடுத்து கேட்டவர், இயேசுவின் திருஹிருதய துடிப்பை நன்குணர்ந்தவர், இயேசுவின் விருப்பத்தை அவருடைய திட்டத்தை எல்லாம் நன்குணர்ந்தவர். ஆகவேதான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உயிருக்கு ஆபத்தான வேளையிலும் இயேசுவை கல்வாரி இவரை பின் சென்றுகிறார், அன்னை மரியாவோடு தொடர்ந்து செல்கிறார். இவருடைய நம்பிக்கையும் இவருடைய சீடத்துவத்தையும் இவருடைய ஆழமான விசுவாசத்தையும் கண்டு, இவருடைய பிரமாணிக்கமுள்ள தன்மையைக் கண்டு தன்னுடைய தாயை நம்பி ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் இறந்தார் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய தாயை ஏற்று பராமரித்த பெருமைக்குரியவராக புனித அருளப்பர் அல்லது யோவான் என்ற அன்பு சீடர் இருக்கிறார். புனித யோவான் நற்செய்தியாளர் 4வது நற்செய்தியின் ஆசிரியர். ஒத்தமவு நற்செய்திகளிலிருந்து யோவான் நற்செய்தி முற்றிலும் மாறுபட்டு காணப்படுவதை நாம் வாசிக்கும் போதும் விளக்கும் போதும் புரிந்திருப்போம். விவிலியத்தில் உள்ள நூல்களுள் கடைசியாக எழுதப்பட்ட நூலும் இந்த யோவான் நற்செய்தி தான். இயேசுவின் குணங்கள் தன்மைகளுக்கு யோவான் மிக முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்திருக்கிறார். மீன்பிடி தொழில் செய்து வந்த யோவானையும் யாக்கோப்புவையும் 2 சகோதரர்களை இயேசு தனது சீடர்களாக அழைத்தார். ஆக யாக்கோப்பும் யோவானும் முதலில் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களாக இருந்தார்கள். திருமுழுக்கு யோவான் இதோ ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று இயேசுவை சுட்டி காட்டிய போது அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். திருச்சபை பாரம்பரியத்தில் யோவான் இயேசுவின் அன்பு சீடர், த பிலவட் டிசைப்பிள் என்று அன்பொழுக அழைக்கப்படுவதையும் நாம் அறிவோம். இயேசுவுடன் நெருங்கி செயல்பட்டவர், முக்கியமான தருணங்களில் இயேசுவோடு இருந்து 3 முக்கியமான சீடர்களில் ஒருவர், இயேசுவோடு கல்வாரி வரை தொடர்ந்து பின் சென்ற ஒரே சீடர். இயேசு தனது தாயை யோவானிடம் ஒப்படைத்தார். பிற நற்செய்திகளில் காணப்படும் பல முக்கியமான விஷயங்களை தனது நற்செய்தியில் விட்டுவிடுகிறார் யோவான். இயேசுவின் பிறப்பு, திருமுழுக்கு, அவருக்கு வந்த பேய்களிடமிருந்தான சோதனை, பேய்களை ஓட்டுவது, மலை மேல் உருமாற்றம் அடைந்தது, இறுதி ராவுணவு, கெத்சமணி ஜபம், விண்ணேற்பு போன்றவைகள் யோவான் நற்செய்தியில் இடம்பெறவில்லை. அதேவேளை பிற நற்செய்தியாளர்கள் சொல்லாமல் விட்டுவிட்ட பல முக்கிய விஷயங்களை தனது நற்செய்தியில் ஆதித்திருச்சபைக்கு தேவையான அல்லது விசுவாசிகளுக்கு தேவையான காரியங்களை பதிவு செய்திருப்பதையும் பார்க்கிறோம். காண ஒரு திருமணத்தில் மரியன்னையனுடைய விண்ணப்பத்தை ஏற்று ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்குவது, 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடக்குவாதமுற்றவனை, வேதனைப்பட்டவனை பெத்சாயதா குளக்கரையில் குணப்படுத்தியது, இறந்த லாசரை நாற்றமெடுத்து விடுமே என்று சொல்கின்ற அளவிற்கு 4 நாட்களுக்கு பின்னும் அவரை உயிரோடு எழுப்பியது, இவைகள் யோவான் நற்செய்தியில் மட்டுமே காணப்படுகின்றன. மற்ற நற்செய்தியாளர்கள், ஒத்தமவு நற்செய்தியாளர்கள் எல்லாம் இயேசுவின் வல்ல செயல்களை அற்புதங்கள் அல்லது அதிசயங்கள், புதுமைகள் என்று கூறுகையில் யோவான் மட்டும் அரும் அடையாளங்கள், சயின்ஸ் என்று கூறுகிறார். அதாவது இயேசு செய்த புதுமைகள் அனைத்தும் இயேசுவை இறைவனாக அடையாளப்படுத்தும் நிகழ்வுகள் என்று கூறுகிறார். யோவான் தனது நற்செய்தியில் இயேசுவின் கதையை சொல்லுவதை விட இயேசுவின் போதனைகள், உரையாடல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். நிக்கதோமுடன் உரையாடல், சமாரிய பெண்ணுடன் உரையாடல், மொத்தத்தில் இறையாட்சியின் மறைபொருளை விளக்கும் அற்புதமான இறைவார்த்தையாக யோவான் நற்செய்தி இருக்கிறது. இயேசு தனது இறைத்தன்மையை, டிவைன் நேச்சர் வெளிப்படுத்தும் நிகழ்வுகளும் வசனங்களும் அதிகம் யோவான் நற்செய்தியில் உள்ளன. நானே வாழ்வழிக்கும் உணவு, நானே உலகின் ஒளி, நானே வாயில், நானே நல்ல ஆயன், நானே உயிரும் உயிர்ப்பும், நானே வழியும் உண்மையும் உயிரும், நானே உண்மையான திராட்சைக்கொடி போன்றவைகள் யோவான் நற்செய்தியில் மட்டுமே இயேசு கடவுளுடைய மகன், கடவுள் என்பதை உறுதிப்படுத்தும் வசனங்களாக இருக்கின்றன. மொழிநடையும் மற்ற நற்செய்திகளை விட யோவான் நற்செய்தி அற்புதமாக மொழிநடை, கவிதை நயமாக, கற்பனையாக, தத்துவ ரீதியாக இருப்பதை பார்க்கிறோம்.
பிற நற்செய்தியாளர்கள் கூறியுள்ள சில செய்திகளை பதிவு செய்யும் போது கூட தனது தனித்துவமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் யோவான். இயேசு புரிந்த அற்புதங்கள், அதிசயங்கள், செயல்பாடுகளை விட அவர் தந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். என்னை அறிந்தால் என் தந்தையையும் அறிவீர்கள் என்ற ஆழமான தத்துவத்தை, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்நியுன்னியத்தை, உரையாடலை மிக எளிமையாக படைக்கிறார். இயேசுவின் சீடர்களில் இறுதியாக இயற்கையாக இறந்தவர் புனித யோவான். இயேசு 60-90 யோவான் நற்செய்தியை எழுதியதால் கிறிஸ்தவ மதத்தின் தொடக்ககால வளர்ச்சி, பரவல், புரிதல், துன்பங்கள் போன்றவைகளை உள்ளடக்கி எழுதியுள்ளதாக நான் பார்க்கிறேன். தான் நற்செய்தி எழுதுவதன் நோக்கத்தையும், இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்குமாகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன என்று குறிப்பிடுகிறார். தொடக்கத்தில் 3:16 யோவான், கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோர் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே பேரான மகனையே உலகிற்கு அனுப்பினார் என்று, இயேசுவில் நம்பிக்கை கொள்வதே நமக்கு நிறைவாழ்வளிக்கும், அவரில் விசுவாசம் கொள்வதற்காகவே நான் இந்த நற்செய்தி எழுதுகிறேன் என்று குறிப்பிடுவதையும் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களால் மட்டுமே யோவான் நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவை முழு மனிதனாகவும் முழு கடவுளாகவும் அழகாக காட்டுகிறார் யோவான். யோவான் நற்செய்தியை புரிந்து ஆழமாக படித்தால் நாம் ஆண்டவரை ஆழமாக அன்பு செய்ய முடியும். அன்பு சீடரிடமிருந்து நாம் ஆண்டவரை அன்பு செய்யும் அன்பு சீடர்களாக மாற கற்றுக்கொள்ள முடியும். இதனால் நம் விசுவாசம் ஆழப்படும். நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும், இயேசுவை உண்மையிலேயே அன்பு செய்யவும் யோவான் நற்செய்தியை கூறியதாக சொல்கிறார். அன்புமிக்க தேவ பிள்ளைகளே, புனித அருளப்பர் அல்லது யோவான் அன்பு சீடர் ஆண்டவரை நெருக்கமாக அவர் மார்பில் சாய்ந்து கொள்கிற அளவிற்கு, அவர் மார்பிலே சாய்ந்து அவர் பேசுவதை, அவரோடு உரையாடுகின்ற அளவிற்கு நெருக்கமாக அவரை அன்பு செய்தார். தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். சாட்சியமாக நற்செய்தி எழுதியிருக்கிறார். இவருடைய திருநாளிலே பிறந்திருக்கிற பாலகனுடைய இதய துடிப்பை அறிய, இருதய ஆண்டவருடைய அன்பை அறிய, அவருடைய ஆழமான அன்பை, நமக்காக அவர் பிறந்துள்ள தேவ நேசத்தை, தேவ கிருபையை, கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற ஆழமான அக்கறையை, வாஞ்சையை புரிந்து கொண்டால், கடவுள் மனிதனானது எதற்காக, நமக்காக கடவுள் மனிதனானார் என்பதை புரிந்து கொண்டால், மனிதனாகியிருக்கிற கடவுளும் மனிதனுமாக இருக்கிற இயேசு ஆண்டவரில் ஆழமாக விசுவாசம் கொள்வோம். அவரில் நம் முழு நம்பிக்கையும் அன்பையும் வைப்போம். அன்பு சீடர்களாக மாறி ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ கனவின் புனித சூசையப்ப இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் திருக்குடும்பமாக அன்னை மரியாளோடு சேர்ந்து அற்புத குழந்தை இயேசுவின் கரங்களை பிடித்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.